அந்த கேள்விகள். அப்புறம் கொஞ்சம் வளர வளர தான் தெரிஞ்சு இதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து, ஆனால் அந்த பாட்டெலாம் படிக்காங்களா, இதெல்லாம் எப்படி, இது கரெக்டா உண்மையா, எனக்கு அந்த குழப்பம் இருக்குது. அந்த கேள்விக்கு எனக்கு யாரும் பதில் கொடுக்கல. கடவுளுக்கு அறிவே இல்லை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அப்போ அவன் தான் கடவுளுக்கு போய் வேண்டுறது, எனக்கு இப்படி பண்ணிடு, எனக்கு அப்படி பண்ணிடு, நான் இதாகிக்கிறதேன், என் பிள்ளைய நல்லா கேட்குறது, நான் அது பண்ணிடுறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறதும் கதையில் முன்னாடி போயிட்டீங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது, நான் குழந்தை வளர்ந்து நான் இருந்த இடம் எல்லாமே எல்லா மதங்களும் இருந்தவங்க, மராட்டிக்காரங்க, இஸ்லாமியர்கள், அப்புறம் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஊரில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு கோயில், அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், சாமி கோயில், இந்த மாதிரி கோயில் மட்டும்தான் கும்பிட்டு பிற மதங்களை பற்றி சரியாக தெரியாது. பாம்பே வந்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி இருக்கா அப்படின்னு தெரிய வரும். காலையில் நாங்கள் எல்லோரும் பாட்டு கேட்போம், எல்லோரும் வீட்லேயும் பாட்டு விடுவோம். ஸோ நகரணிப்பு பாட்டு விடும், எங்கள் வீட்டில் டிஎம்எஸ்கில் பாட்டுலாம் விடும், கிருஷ்ண வீட்டில் அவங்க பாட்டெலாம் விடும். அப்படி அது தகர தகரம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தகரம் இருக்கும். அதனால் ஒரு வீட்டில் பாட்டு போட்டால் எல்லோரும் வீட்டுக்கும் கேட்கும். ஒரு வீட்டில் அவ்வளோ சவுண்ட், என்ன சமையல் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் கதவும் திறந்தே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த சாலு சொல்லுவேன், குடிசை அதில் நான் வளர்ந்ததுனால அப்படி தெரியும். எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த கேள்வியை கேட்கலாமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல்ல எனக்கு கேள்வி வந்துச்சு, அப்புறம் போக போக இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து டிஎம்எஸ் பாட்டு, முருகன் பாட்டு, கணபதி பாட்டு, எல்லா சாமி பாட்டும் கேட்கும்போது, மாரியம்மன் பாட்டு, சிவன் பாட்டு, எல்லோரும் பாட்டு கேட்கும்போது, உலகெங்கும் அரசாங்கமே அப்படின்னு பாட்டு, இந்த உலகை ஆள்றதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பற்றி டிஎம்எஸ் பாட்டுறார். நாகூர் அடிப்போ அவங்க அல்லா இல்லாமல் எதுவும் இல்லைன்னு அவங்க படிக்கிறாங்க. ஜீசஸ் வந்து உலகத்தை படித்தது அவர் தான் படித்தார் அப்படிங்கிறார். எனக்கு சின்ன குழந்தை இருக்கும்போது எனக்கு டவுட்டு, எல்லோரும் சொல்கிறாங்களே அப்போ எது கரெக்டு, அல்ல எல்லோரும் அவங்கவுங்க சொல்லிக்கிட்டுதாங்க அப்படின்னா, இல்லை இந்த ஏரியாவை வந்து இவர் படித்தார், இந்த ஏரியா இவர் படித்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக்கு எனக்கு ஒத்து வரும். ஆனால் உலகத்தையும் அவங்க தான் படித்தாங்கன்னு சொல்லி ஒரு உலகத்தை எல்லோரும் படித்தாங்கன்னு சொல்லும் கேள்வி கேட்குற தைரியம் எனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் கேட்குறேன், எனக்கு வந்த கேள்விகள். அப்புறம் கொஞ்சம் வளர வளர தான் தெரிஞ்சு இதை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா அது வந்து சென்டிமெண்டாக எல்லாரோட இதுகளை பாதிக்கும், அதனால் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேசலை, அதை பற்றி நான் அதை கேட்கல. ஆனால் அந்த கேள்வி வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ முறைப்படியாக யார் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க கும்பிடும், நீ அதை பற்றி பேசக்கூடாது. நாங்களாம் உலகத்தை எங்கள் கிட்ட தான் படித்தோம், உங்கள் கடவுள் உங்கள் இந்த உலகத்தை உங்கள் தான் ஒரு உலகத்தை எல்லோரும் படித்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம், நீ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்க. நான் இது வந்து ஏதாவது திமிரில் பேசுகிறேனோ, அதாவது கடல் நம்பிக்கைலாம் பேசுகிறோம் அப்படி இல்லை. ஆனால் அந்த பாட்டெலாம் படிக்காங்களா, இதெல்லாம் எப்படி, இது கரெக்டா உண்மையா, எனக்கு அந்த குழப்பம் இருக்குது. இந்த கேள்விக்கு எனக்கு யாரும் பதில் கொடுக்கல. இந்த உலகத்தை படித்தது யார், எல்லோரும் அவங்கவுங்க படித்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கடவுள்கிட்ட எல்லாமே கேளு, கடவுள் கிடைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அது ஒரு இடத்துல படிக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல, துதிப்பவன் துதியாதவன் என்ற பேதம் கடவுளுக்கு கிடையாது அப்படிங்க. கடவுள்கிட்ட வேண்டுறவனுக்கும் வேண்டாததுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, கடவுள் எல்லாரையும் நல்லதான், எல்லாரையும் கடவுளாக கவனிச்சுப்பாங்க அப்படி பார்க்குறாங்க. கடவுள்கிட்ட வந்து துதிக்கலை, கடவுளை கும்பிடலை, கடவுளுக்கு பூஜை பண்ணலை அப்படின்னா கடவுள் நம்மளை பழி வாங்குவார் அப்படிங்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் சொல்கிறாங்க, கடவுளுக்கு நான் எல்லாம் செஞ்சுருதேன், கடவுளை நீ நல்லாக்கி வச்சுருவாரு அப்படிங்காங்க. இது ஒன்று. அப்புறம் கடவுளை வணங்கலை அப்படின்னா கடவுள் நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. லாஜிக்காக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடவுள் நம்ம படித்தது கடவுள் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதை கெட்டதை எல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. அவங்க எதுனாலும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க.
ஓகே, அப்புறம் என்னது கடவுள் வந்து, கடவுளே நீ இப்படி இப்படி பண்ணியிருக்கேன்னு, என் பிள்ளைக்கு இப்படி நல்லா கல்யாணம் பண்ணிடுங்க, இப்படி நல்ல மாப்பிள்ளை கொடுத்துருங்க, இப்படி நல்ல வீடு கொடுத்துருங்க, எனக்கு இந்த கார் இப்படி கொடுத்துருங்க அப்படின்னு நம்மளாம் கடவுள்கிட்ட கேட்கும்போது, அப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்குறோம் இல்லையா, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கடவுள்கிட்ட, அப்படி கொடுத்தாச்சுன்னா நல்ல கடவுள் அப்படின்னு கும்பிட்றோம். என் கேள்வி என்ன, கடவுளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சொல்கிறதுக்கு நாம் யார்? நம்ம கடவுளோட பிள்ளை அப்படின்னா அவர் என்ன செய்வாரோ அவர் செய்வார். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு எப்போது துக்கங்கள் வந்துச்சு சோகங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம அழுகிறோம் இல்லையா, நமக்கு நடக்கிற பிரிவுகளாக இருக்கட்டும் இறப்புகளாக இருக்கட்டும், நமக்கு நடக்கிற மோசங்களை ஏமாத்துக்களோ சண்டைகள் சச்சரவுகள் மனக்கசப்புகள் துரோகம் பண்ணது எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும்போது கடவுள் நினச்சி நம்ம ஏன் அழுகிறோம்? கடவுள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க இல்லையா, உனக்கு இந்தந்த கொடுக்கணும், இப்போ தான் நீ ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு வருவேன், நீ ரெடியாகி வருவேன் அப்படின்னு அப்படி தானே எடுக்கணும். நடந்த விஷயத்தை நினச்சி நம்ம அழுதும் நம்ம சோகமாக இருக்கும், எனக்கு இப்படி நடந்துட்ட அப்படின்னு நினச்சி வருத்தப்படுதோம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வருத்தப்படுவாங்க, கடவுளை வந்து புத்திசாலி அப்படின்னு நினைக்காதவங்க வருத்தப்படுவாங்க, கடவுளுக்கு அறிவே இல்லை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அப்போ அவன் தானே நாஸ்திகவாதி, அவன் தானே கடவுளை நம்பலை, ஏன்னா கடவுள் பண்ணுறாருனா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவார், ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனதுனே அதை நினச்சி அழுதுட்டு திட்டிக்கிட்டோம் உடஞ்சி போய் உட்காந்துட்டோம், அதை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணி போக மாட்டோம்? கடவுளுக்கு ஏன் கரெக்ஷன் சொல்லுவோம், இப்படி நடந்திருக்கக்கூடாது இப்படி நடக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம யார் கரெக்டாக பேசுகிறோம்? எம்எம்ஜி ட்ரைனிங் செஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வெளியே வந்துச்சு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நான் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச பதில் இல்லை சொன்னேன், வாழ்க்கையில் என்ன நடக்கோ அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம், அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, என்ன தான் இருக்கட்டும் அதை சந்தோஷமாக கொடுக்காமல் அதை நீங்கள் மாற்றதுக்கு ட்ரை பண்ணலாம், அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதிலேருந்து வெளியேறதுக்கு ட்ரை பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதை வருத்தப்படுறதுக்கோ அழுறதுக்கோ கடவுளை திட்டுறதுக்கோ எப்படி நடக்கும்? கடவுள் வந்து முட்டாள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா, அவர் எதை பண்ணணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படி தான் பண்ணணும். கடவுளுக்கு போய் வேண்டுறது, எனக்கு இப்படி பண்ணிடு எனக்கு அப்படி பண்ணிடு, நான் இதாகிக்கிறதேன் என் பிள்ளைய நல்லா கேட்குறது நான் அது பண்ணிடுதேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறதும் வந்து ஒரு அப்ளிகேஷன் தானே, அவருக்கு தெரியாதான், அவருக்கு நாலேஜ் இல்லையா, அவருக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லையா, அவர் தப்பான பிளான் வச்சுருக்காரு, ஹலோ மிஸ்டர் ப்ளீஸ் கரெக்ட் திஸ் மேட்டர், இவங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன்னு அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது கொடுக்குற நம்ம, அவ்வளோதான் கடவுளா, அப்படி தான் அவர் நம்ம பார்த்துக்கிட்டு தரோம். இந்த கேள்வி என் மண்டையை போட்டு குடிஞ்சிட்ருக்கு, யாராவது பதில் சொல்லுங்களேன்.